அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் கன்னி ராசிக்கு சுக்கிர பெயர்ச்சியால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த சுக்கிர பகவான் ஜூன் 18 காலை 8:16 மேஷம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது வந்து மாதம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சுக்கிரனுடைய காலம் வந்து 25 அல்லது 30 ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும். அதில் ஒரு பெரிய மாற்றம் என்ன வந்திருப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த முறை உங்களுடைய பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலேயே ஆட்சி பெறக்கூடிய விஷயன்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ என்னென்னலாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில், என்னென்னலாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நம்ம என்ன மாதிரியாக செயல்பட்டால் சில வெற்றிகளை அறுவடை செய்ய முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் 8 பாவகத்தில் இருந்தார். மறைவு ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும்போது என்ன ஆகும்னாக்க, கடன் பிரச்சனை கொஞ்சம் அழுத்தத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது, சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் வந்து தடைபட்டு இருக்கும், அதிர்ஷ்டம் கைகூடி இருக்காது. தொழில் ரீதியாக நீங்கள் செய்த முயற்சிகள் அனைத்தும் வந்து தேக்க நிலையிலேயே இருந்திருக்கும். 2 அதிபதியாகவும் சுக்கிரன் வரார். அவர் 8 பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும், பணத்தட்டுப்பாடை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, கடன் கிடச்சிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க, சில பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் கூட சில கருத்து வேறுபாடுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும். அதே போல் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் பாபத்துவ பிடியிலிருந்து விலகி 9 பாவகத்தில் ஆட்சி பெறார். 9 9 பாவகத்திலே ஆட்சி பெறதுனால ஏறத்தாழ ஜூலை 13 வரை 25 சிறப்பான நாட்கள் என்றே சொல்லலாம். இதற்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்குது. 6 பாவகத்தில் சனி வக்ரம் பெற்று இருப்பதும் இது ஒரு நல்ல அமைப்பு. இப்போது இந்த 2 பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது 8 இருக்கக்கூடிய ராகுவால அலைச்சல்கள், கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கோம். இதை வந்து இந்த சுக்கிர பெயர்ச்சியால் தீருமா அப்படின்ற விஷயத்தையும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த 9 பாவகத்தில் சுக்கிரன் பெயர்ச்சியாகி ஜூன் 18 இருக்க போகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் திருமண வரன்கள் பார்க்குறதுக்காக முயற்சி செய்கிறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க, திருமண வரன்கள் அமையும். அதாவது 90 இருக்கீங்கனாக்க, மேரேஜுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அது அமையும். அதே போல் மறுமண முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகும். இந்த காலகட்டத்தில் தனக்கு இணையான துணையை தேடி தரக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். சில பேருக்கு வந்து காதல் போன்ற விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் கைகூடும். சப்போஸ் ஏற்கனவே நீங்கள் காதலிச்சு அது வந்து ஏதோ ஒரு வகையில் பிரேக்கப் ஆகிருக்கு, அல்லது வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க, இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது சில பேருக்கு வந்து பழைய காதலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும் வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக வந்து கணவன் சொல்லை கேட்கக்கூடிய மனைவியாகவும், மனைவி சொல்லை கேட்கக்கூடிய கணவனாகவும் இருந்தாக எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னாக்க, அதுக்கு சுய ஜாதகத்திலையும் அந்த அமைப்புகள் இருந்தாக சிறப்பாக இருக்கும். இந்த சுக்கிரனை பொறுத்தவரையில் 9 பாவகத்தில் வர்றதுனால பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான தாம்பத்தியங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, தொழில் ரீதியான தேக்கங்கள்லாம் மாறும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த ஸ்டெப்பு பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் ஏதாவது பயணங்கள் போகலான்னு நினச்சிருக்கலாம், அந்த பயணங்கள் தடைபட்டிருக்கலாம். இப்போ வந்து அது ஒரு இப்போ போனீங்கன்னா அதுக்கு சாத்தியமாகும். இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஒரு நீண்ட தூர பயணங்கள் கூட நீங்கள் பிஸ்னஸ் விஷயமாகவோ அல்லது ஆன்மீக பயண விஷயமாகவோ போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சொத்துக்கள் தொடர்பாக சில பிரச்சனைகளை கடந்த மாதத்தில் சந்திச்சிருப்பீங்க. அதே போல் வாகனத்தால் செலவு, வாகனத்தால் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட கடந்த மாதத்தில் இருந்திருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் சொத்துக்களை விற்க முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும், அதனால் ஆதாயங்கள் கிடைக்கும். அல்லது வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். சில பேருக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சில பேருக்கு வந்து வீடு மாற்றங்கள், நல்ல ஒரு வீட்டு குடிபோகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு வந்து வாகன மாற்றங்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாகும், இதெல்லாம் தடைபடாமல் நடக்கும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். நாம் வந்து எந்த எஃபோர்ட் போடுறோமோ அந்த எஃபோர்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னாக்க, குரு தசையில் சுக்கர புக்தி நடக்குதுனாக்க 100% வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, உங்களை தேடியே வந்து வாய்ப்புகள் வரும். பெரிய அளவு கடன் இருக்காது. அதே போல் வீடு சொத்து ஒரு வாங்கிறதுக்கோ அல்லது வந்து ஒரு ஆபரணம் வாங்கிறதுக்கோ இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு ஏற்படும். உங்கள் வாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறதுனால அதிர்ஷ்டம் கைகூடும். உங்களுக்கு என்ன முயற்சி செஞ்சாலும் கடந்த காலத்தில் ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்திருக்கும்,
அந்த ஃபெயிலியர் என்பது இந்த 25 நாளில் உங்களுக்கு இருக்காது மேக்சிமம். உங்களுக்கு கூடவே இந்த தசாபுக்தியும் நல்லதாக நடந்து சுக்கிரன் வந்து நல்ல பாபத்துவம் பெறாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தார் என்றால் நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கைகூடும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். உதாரணமாக ஒரு புதுசாக வேலை தேடுறீங்க, ஒரு புதிய இடத்துக்கு இடம் மாறுதலுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். வேலை வாய்ப்பை புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 100% உண்டு. ஏன்னா சனி பகவான் பொறுத்தவரையிலும் வக்கரமாய் ஆறாம் பாவகத்தில் இருக்கார், சுக்கிரனும் 9 ஆட்சி பெறுறாரு. இந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போஸ் போட்டித் தேர்வு எழுதியிருந்து அந்த தேர்வுக்கான ரிசல்ட் வருது அப்படின்னாக்க ரிசல்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்போ கூட உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த ப்ராப்தம் இருக்கணும், சுய ஜாதகத்தில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய ப்ராப்தங்கள் இருந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களை பொறுத்தவரையில் இந்த 2 அதிபதியாகவும் சுக்கிரன் வராரு. அந்த அடிப்படையில் பணத்தட்டுப்பாடுகள் கொஞ்சம் நீங்கும். கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு கடனை ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதையே தான் வந்து சனி பகவானுடைய வக்கர பயிற்சியிலும் சொல்லியிருப்பேன். மேக்சிமம் உங்களுக்கு வழக்குகளில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்க வழக்குகளில் வெற்றியோ அல்லது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். அதே போல் கடனுடைய அழுத்தங்கள் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கடனுடைய பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தீர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கலாம், அல்லது நீங்களே போய் கூட பார்த்தீங்கன்னாக்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாக ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய காலமாகவே இந்த 25 நாட்கள் இருக்கும். நீங்கள் எதை நோக்கி பயணப்படுறீங்களோ அது கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு சனி திசை நடக்குது, ஆனால் எனக்கு வந்து எந்த விதமான நன்மையும் வரல. அதே போல் ஒவ்வொரு மாதமும் இது மாதிரி தான் வந்து நம்ம ஏதோ ஒரு பயிற்சியாவது அது நன்மை நடக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கிறதுல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு உதாரணமாக சனி தசை நடக்குது அப்படின்னு வச்சிங்க. இந்த சனி தசை பார்த்தீங்கனாக்க நீங்கள் கன்னி லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பாதி நன்மையும் பாதி தீமையும் தரும். அந்த நன்மை தரனா கூட அது என்ன கண்டிஷன் அப்படின்னாக்க இந்த சனியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க சுபத்துவமாக இருக்கணும், அதாவது சுபர்களுடைய தொடர்போடு கண்டிப்பாக இருக்கணும். நேர் வலுவாக 5 அதிபதியாக வராரு, 6 அதிபதியாக வராரு. இந்த 5 பாவகத்திலே ஆட்சி பெற்று இருக்கு, நன்மையை செஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துரும். 5 பாவகத்தில் தனித்து ஆட்சி பெற்றிருந்தா வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு சில நன்மைகள் இருக்கும், ஆனால் 5 பாவகத்தில் வக்கரமாக இருந்தால் அதுவும் பிரச்சனை தான். அதே 6 பாவகத்தில் இருந்து வக்கரமாக இருந்தார்னா அந்த தசை ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். எப்படி இருந்தாலையும் ஏதோ ஒரு வகையில் குரு பார்வை அல்லது சுக்கரனுடைய சேர்க்கை பார்வை புதனுடைய சேர்க்கை போன்ற சுப தொடர்புகளோடு இருக்குமாயின் நிச்சயமாக நல்ல பலனை தரும். சரி, சனி பகவான் 6 பாவகத்தில் உட்கார்ந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு வச்சிங்களேன், செவ்வாயோட நட்சத்திரம் உங்களுக்கு அட்டமாதிபதியாக வரவனுடைய செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது கஷ்டத்தை தான் கொடுக்கும் அந்த தசையும். ஸோ குறைந்தபட்ச சுபத்துவம் என்பது கண்டிப்பாக சனி பகவான் கேதுவோட க்ளோஸாக இணைஞ்சிருந்தால் கூட சனி பகவான் குறைந்தபட்ச சுபத்துவமோடு இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களுக்கு ஏறத்தால் வந்து கொஞ்சம் நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த தசாபக்தியோட பலன்களை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். தசை வந்து எப்படி நமக்கு பலன் கொடுக்குதோ அதுதான் நமக்கு பிராப்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். நம்ம ஜாதகத்துக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்கும், நம்ம இதாகணும், இப்போ நான் வந்து ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு ஒரு பிராப்தம், ஜோதிடர் ஆகணுன்றது ஒரு பிராப்தம், அதன்படி நம்ம வாழ்க்கை அமைது இல்லைங்களா. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் பிஸ்னஸ் மேனாக ஆகணும், ஒரு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்ற ஒரு பிராப்தம் இருக்கும். சில பேருக்கு கலெக்டர் ஆகணும் அல்லது மாவட்ட அளவில் தாசில்தார் ஆகணுன்ற ப்ராப்தம் இருக்கும். அந்த ப்ராப்தம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் எப்பன்னாக அந்த தசா புக்தி நடக்கக்கூடிய காலத்தில் அந்த வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த சனி வந்து ஒரு நல்ல ஸ்தானபலம் பெற்று ஒரு சுப தொடர்புகளோடு இருந்தார்னா நிச்சயமாக சனி திசையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கர பயிற்சியால் நன்மைகள் அதிகமாக இருக்கும். சப்போஸ் சனி பகவான் பாபத்துவமாக இருந்து தசை நடக்குது, கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்குதுனாக இந்த கோச்சார பயிற்சி என்ன பெருசாக நன்மையை செய்ய போகுது, ஒரு 25 நாள் தானே அப்படின்னாக்க குறிப்பாக வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உடல்நல விஷயத்தில் ஆரோக்கியம் மேம்படும் அந்த கோச்சாரத்தால், அல்லது ஒரு சரியான மருத்துவமாவது கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த கோச்சார பயிற்சியால் ஒரு 10% உங்களுக்கு நன்மை ஏற்படும். எதனாலன்னா உங்களுடைய தசாபுக்தியே சரியில்லை நான் மட்டும் சொல்கிறேன், நான் இந்த நேரத்தில் தசாபுக்தி நல்லா இருந்துச்சுனாக இந்த கோச்சாரமும் கூடுதலாக உங்களுக்கு பலன்களை தரும் என்பது தான் முக்கியமான கருத்து. இதுதான் ஜோதிடத்தோட அடிப்படை. ராசிக்கு 2 பாவகத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. உங்கள் கையில் வந்து எவ்வளோதான் பணம் வந்தாலும் அது தங்காது, பண செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கும், அல்லது ஒரு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுகிட்டே இருக்கும், விரைவு செலவுகள்
அதே போல் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் குறையும். ஏனென்றால் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவரும் சுக்கிரன் தான். இந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி பெறும் போது உங்களுக்கு கையில் பணம் வரும், ஓரளவுக்கு விரயங்களும் கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது சுப விரயங்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எட்டாம் பாவகத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. அவர் வந்து சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் தான் இப்போ இருக்கிறாரு. 2023 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வரலும் பரணி நட்சத்திர சாரத்தில் தான் இருப்பார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றமாகவே இருக்கும். பணம் ஏதோ ஒரு வகையில் வரும், திடீர்னு கூட வருமானம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு சில பேருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். மேலும் வந்து வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னா 100% லாபங்கள் ஏற்படும். அதாவது லாஜிஸ்டிக்கு, ஏற்றுமதி இறக்குமதி, அல்லது வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க வருமானம் கூடுதலாகவே இருக்கும். அல்லது நீங்களே வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிள்ளைகள் தொடர்பான தொல்லைகள் இல்லை, பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் உண்டு. புத்திர பாக்கியத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சப்போஸ் ரொம்ப நாளாக புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணி கிடைக்கல அப்படின்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணீங்க, கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் செக் பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகத்தை செக் பண்ணாதான் புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரியும். இல்லை அப்படின்னாக்க எப்படி அதை வந்து கிடைக்கிறது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக கிடைக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி எடுத்திங்கன்னா தான் அது கிடைக்கும். இல்லைனா வந்து ஜென்ரலாக சில பரிகாரம் என்பது பார்க்கும்போது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க கற்பக ரட்சாம்பிகை கோவில் ஃபேமஸான ஒரு கோவில். அதாவது தஞ்சாவூர்லேருந்து திருக்கருகாவூரில் இந்த கற்ப ரட்சாம்பிகை கோவில் இருக்குது. இங்கே வந்து போயிட்டு வரலாம். நீங்கள் கணவன் மனைவியாக போயிட்டு அங்கே வழிபாடு செஞ்சுட்டு அங்கே வந்து அபிஷேக நெய் கொடுக்குறாங்க. அந்த நெய்யை வாங்கி நீங்கள் வந்து உணவில் கொஞ்சம் கலந்து, நீங்கள் நைட்டில் சாப்பிடும்போது உணவில் கலந்து அதை ரெண்டு பேரும் கணவன் மனைவி சாப்பிட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. அது கண்கூடான உண்மை. நான் பார்த்துருக்கிறேன், சில உண்மை நிகழ்வுகளையும் நான் கண்கூடாகவே பார்த்துருக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பரிகாரம்னு சொன்னாங்க. இல்லைனாக உங்கள் சுய ஜாதகத்திலேயே அதுக்கான ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாக்க, அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்குன்னாக்க நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த காலகட்டம் சரியான காலகட்டம். மொத்தத்தில் இந்த கோச்சார பலனை வச்சுக்கிட்டு நான் வந்து புத்திர பாக்கியம் உண்டு இல்லை அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஓகே. அதே போல் தான் திருமணமும். இந்த திருமண முயற்சிகள் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு குரு அருள் தசாபுக்தியும் முக்கியம். ஏழாம் அதிபதி தசை புக்தி, அல்லது இரண்டாம் அதிபதியோட தசாபுக்தி, அல்லது திரிகோணாதிபதிகளோட தசாபுக்தி நடக்குது. திருமண வயசில் இருக்கீங்க அப்படின்னாக்க இப்போ கோச்சாரம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த கோச்சார கிரகம் அதை நடத்தி வைக்கும். ஆக நண்பர்களே, ஒரு கிரகம் எப்படி பலன் கொடுக்கும், இந்த தசாபுக்தி பலன்கள், கோச்சார பலன்கள் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம வந்து வெறும் ராசி நட்சத்திரம் மட்டுமே வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, கன்னி ராசி உத்தர நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்வாங்க. நான் எப்படி இருக்குன்னு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் என்னுடைய வீடியோவை இன்னொரு முறை கூட போட்டு கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல தான் முடியும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு லக்னம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகத்தில் கட்டங்கள்லாம் நிறைய இருக்கும், 12 கட்டம் இருக்குது. அதில் என்னென்ன கிரகம் இருக்குது, அது என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கு, என்ன டிகிரியில் ஒரு கிரகம் சேர்ந்துருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் அடிப்படையான விஷயம். இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருக்கான பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இதன் மூலம் சரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.